தி கிரில் தேரி இவங்களுடைய 10+ அவுட்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய புதுமையான ஒரு பிராண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளப் அண்ட் சிக்கன். ஸோ இவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் பெறுறதுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2.5 lakhs வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளப் அண்ட் சிக்கன் ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இன்க்ளூடிங் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கூடவே இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ 2.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து சேல்ஸ் வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஷாப் மட்டும் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இன்டீரியர் செட்டப் எல்லாமே பண்ணி கொடுத்து ஸோ அவங்களுக்கு வந்து குக்கிங்க்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ என்னென்னலாம் அந்த கிட்டில் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். டீப் ஃப்ரீசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரையர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜூசர், மைக்ரோ ஓவன், அப்புறம் மெயின் எல்இடி போர்டு, கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெயின் எல்இடி போர்டு அவங்களோட பிராண்டிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கவுண்டர் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் மெனு போர்டு வந்து கொடுத்துருவாங்க, என்னென்ன இதெல்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மெனு போர்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் பேசிக் ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இன்சைட், அதாவது ஷாப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு வந்து அந்த பேசிக் ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது சிக்கன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் கவுண்டர் டேபிள் வித் பிராண்டோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கல்லாப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கவுண்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வித் பிராண்டிங்கோட அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஃப் ட்ரைனிங், நீங்கள் வந்து ஷாப் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 week இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து சேல்ஸ் வந்து பார்த்து கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து உங்கள் கையில் வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய மெனு போர்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணணும், எந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செஃப்போட உங்களுக்கு வந்து செஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவார். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 week அப்புறம் நீங்கள் வந்து ஓனாக வந்து அந்த கடையை வந்து ரன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து அவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபி ப்ரொமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப், எல்லா ப்ரொமோஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 lakhs வந்து கிடைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 3 outlet வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க, அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி அவுட்லெட்டு. ஸோ தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண அவுட்லெட் வந்து உண்மையிலே நல்ல ஒரு சேல்ஸ் வந்து சூப்பராக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய பிளேஸ் வந்து நீங்கள் நல்ல பிளேஸாக கொடுத்துட்டீங்க, சூஸ் பண்ணி ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சேல்ஸ் வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஷாப்பும் சூஸ் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் ஷாப் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட இவங்க வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில கைட்லைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஷாப் வந்து எந்த மாதிரியான இடத்துல வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி கூட ஷாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவங்களோட கைட்லைன், அவங்களோட ஐடியாஸ் படி நீங்கள் வந்து ஷாப் வந்து சூஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரியான ஷாப் வந்து நீங்கள் உங்கள் கையில் ஒப்படைச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சேல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து சூப்பரான சேல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஷாப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 square feet வரைக்கும் தேவைப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 lakhs வந்து இன்க்ளூடிங் என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் ஐட்டம் மட்டும் வராது. அது பார்த்தீங்கன்னா கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கான டேபிள் சேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ இது போக நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வந்து கடைக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, அதுக்கப்புறம் டிவி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா தீர்ந்து போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மசாலா வந்து வாங்கிக்கலாம், இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல் வித் பிராண்டோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஎஃப்சி சிக்கன்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் வந்து வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்டிங்கோடய அவங்க வந்து அந்த டப்பாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கிளப்டன் சிக்கன் அப்படின்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸருக்கான
கேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பாக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்கக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிராண்டிங் வந்து நீட்டாக வந்து கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லாக்ஸுக்கு ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸ் செட்டப்பு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் தனிமையாக இருந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரில் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10+ அவுட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கிளப் சிக்கன் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரில் தியரியில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஷாப் போட்டால் நல்லா ரன் ஆகும், எந்த மாதிரியான டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா தெளிவாக தெரியுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பில் உண்மையிலே நல்ல ஒரு கைடன்ஸாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு புதுமையாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சப்பட லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படி செக் பண்ணிக்கோங்க. இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ், இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் இளைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம்.